அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 செண்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க. கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு, மொத்தமாக 2 போர்ஷனாக இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரும்போது கரெக்டாக கிணப்பு கடவுளில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஏரியாவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேற்கு ப்ளஸ் தெற்கு கார்னர் லேண்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஏரியா பாருங்க, அவ்வளோ சூப்பரான ஏரியா. வீடும் பார்த்தீங்கன்னா கட்டி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்துல ஆகுது. புது வீடு தான், ரொம்ப நீட்டான வீடு. ஏரியா பாருங்க, அவ்வளோ நீட்டான ஏரியா, ரொம்ப சூப்பராகவே இருக்கக்கூடிய ஏரியா. இந்த ஏரியாவில் வாடகை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது 8000 to 10000 ரூபா ஒரு வீடு வாடகை போயிட்டுருக்கு. நம்ம இந்த வீடு சேலுக்கு நம்ம வாங்கினாலும் வாடகை கொடுத்தாலும், நம்ம வாடகை பர்பஸ் கொடுத்தனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு போர்ஷன் நம்ம இருந்துட்டு இன்னொரு போர்ஷன் வாடகை கொடுத்தாலும் இந்த வீடு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து வெளியே வந்து போர் போட்டிருக்காங்க. ஒரு 250 அடியில் நல்ல தண்ணி இருக்குது. ஒரு போர்வெல் இருக்குது. பஞ்சாயத்துக்கு கனெக்ஷன் எழுதி கொடுத்தாங்க. நம்ம தனியாக வாங்குவோம், நம்ம தனித்தனி கனெக்ஷன் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 to 16 சைஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா 10 to 10 சைஸ் எல்லாமே நீட்டாக பண்ணாலும் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கா குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஓன் யூஸ்க்கு தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் 10 to 11 சைஸ் அட்டாச் டாய்லெட்டோட கட்டியிருக்காங்க. இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதுவும் 10 to 11 சைஸ் அதுவும் அட்டாச் டாய்லெட்டோட கட்டியிருக்காங்க. இப்போ அவங்க வெளியூர் ஒர்க் கிடச்சதுனால இப்போ அதனால் சேல் பண்ணுறாங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10 to 11 சைஸ் இதுலேயும் அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் பனிஷ் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. நம்ம வந்தோம்னா எந்த வேலையுமே செய்ய வேண்டியதில்லை, வந்து குடி வர அளவுக்கு ரொம்ப பக்காவாக வச்சுருக்காங்க. இதே மாதிரி கீழே இருக்கிற மாதிரி மேலே ஒரு போர்ஷன் கட்டியிருக்காங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக ரொம்ப குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க. வெளியே பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா 2 கார் அழகாக நிறுத்திக்கலாம், 2 வீலர் வேணால் நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு பார்க்கிங் ஏரியாவும் நல்லா நீட்டாகவே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் உள்ள ஹால் வந்து அது 10 to 16 சைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10 to 16 சைஸ் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10 to 16 சைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க. மெயினாக வீடு அவ்வளோ ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக கட்டியிருக்காங்க. உங்களுக்கு கீழேயும் சரி மேலேயும் சரி எல்லா உங்களுக்கு பெட்ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வெஸ்டர்ன் டைகாக் யூஸ் பண்ணி அதை நல்ல பக்கா குவாலிட்டியான ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10 to 11 சைஸ் இதுவும் அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க. கீழ் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கிச்சன் மட்டும் இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ப்ளஸ் டைனிங் கூட கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து உங்களுக்கு ஓப்பனும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான வீடு. நம்ம ஓன் பர்பஸ்க்கு எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம வீடு விலைக்கு வாங்கி வாடகை கொடுத்தீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு நல்ல வாடகை வந்துருக்கும். கம்மியான பட்ஜெட்டில் ரெகுலராக உங்களுக்கு வாடகை வந்துட்டு இருக்கும். இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து 60 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. இந்த ஏரியாவுக்கு வந்து லேண்ட் ரேட்டு நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. 60 லட்சம் ரூபாய் கேட்குறாரு. அதுவும் உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தா இதுலேருந்து இன்னும் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியும் பேசி கண்டிப்பாக கொடுக்கலாம். மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ தோட்டம் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே நம்மளை காண்டாக்ட் பண்ணணும். இப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட தோட்டம், வீடு, ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லபடி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.